திருச்சி அருகே ரயில் தண்டவாளத்தில் வாலிபர் பிணம், உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அடுத்துள்ள மேலமாகாவனம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவரது மகன் பாண்டியராஜன், இவருக்கு வயது 25. பட்டதாரியான இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவர் ஓற்றாப்பட்டியில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் பார்த்து வந்தார். இந்நிலையில் நேற்று பாண்டியராஜன் வயலை பார்க்க சென்றார். அவரது வயலில் ஆடு ஒன்று இறந்து கிடந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன், அவரது உறவினர் வேம்பு மற்றும் பலர் பாண்டியராஜனிடம் ஆட்டை கொன்றுவிட்டதாக கூறி தகராறு செய்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்து பாண்டியராஜன் துவாக்குடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். காவல்துறையினர் பாண்டியராஜன், சுப்பிரமணியன் இருவரையும் அழைத்து சமாதானம் பேசி வழக்கு பதிவு செய்யாமல் இறந்த ஆட்டிற்காக பாண்டியராஜனிடமிருந்து ரூபாய் 8000 பணத்தை வாங்கி சுப்பிரமணியனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டனர். இந்த நிலையில் கோற்றாப்பட்டி ரயில் தண்டவாளத்தின் அருகே பாண்டியராஜன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த துவாக்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாண்டியராஜனின் தந்தை மாரியப்பன் ஆடு விவகாரம் தொடர்பாக தனது மகன் அடித்து கொல்லப்பட்டதாக புகார் அளித்துள்ளார். வழக்கை பதிவு செய்த காவல்துறையினர் இந்த கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.